ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பூங்காக்கள் படகு இல்லம் திறக்கப்படவில்லை. இதனால் சாலையோர வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதுகுறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஏழைகளின் உதகை என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை முதல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இருப்பினும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், சுற்றுச்சூழல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்டவைகள் மூடப்பட்டுள்ளன. திறந்தவெளி சுற்றுலா இடங்களான பக்கோட்டா பாயிண்ட், லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் உள்ளிட்ட இடங்களுக்கு மட்டுமே செல்ல முடிவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைகின்றனர். லேக்கில் போட்டிங் போவோம். ஆக்சுவலாக அது வந்துட்டு மூடி இருக்கு, எங்களால் போக முடியல. பேலன்ஸ் இந்த ஓப்பன் இருக்க பிளேஸ்லாம் பார்க்க முடியுது எங்களால். ரொம்ப நேச்சர் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பிளேஸ்லாம் வந்துட்டு அப்படியே என்ன சொல்றது, க்ரீனிஷாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்க. பக்கோடா பாயிண்ட்டு ஆனால் ஆளே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக ஒரு இந்த இடம் வந்து எப்பவுமே நல்லா ஜாலியாக இருக்கும், நிறைய பேர் கூட்டமாக இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாகவே இருக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகம் இல்லாததால் அண்ணா பூங்கா மற்றும் படகு இல்லம் அருகே செயல்பட்டு வரும் பெரும்பாலான சாலை ஓர கடைகள் திறக்கப்படவில்லை. ஓரிரு கடைகள் திறந்திருந்தாலும் போதிய வியாபாரம் இல்லை. ஏற்கனவே ஊரடங்கு காரணமாக வருமானமின்றி தவித்து வந்த சாலையோர வியாபாரிகள் தற்போது தளர்வுகள் அளித்தும் பயனில்லாமல் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கடைகள் மேலே இருக்கும். ஆனால் இங்கே திறந்து வச்சிருக்கிறது ஒரு 4-5 கடை தான் திறந்து வச்சுருக்காங்க. பார்க்கு, அண்ணா பூங்கா இதெல்லாம் எதுவும் திறக்கலை. அதனால் டூரிஸ்ட் வரவங்களும் ஏமாற்றம் அடைகிறாங்க. எங்களுக்கும் வியாபாரம் எதுவும் இல்லை. லாக்டவுன் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரில. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சுற்றுலா வரவங்க பார்க்கு எல்லாம் திறந்துருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வராங்க, என்னப்பா ஒன்றுமே திறக்கலை அப்படின்ட்டு ரொம்ப இதாக போகிறாங்க. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதை நம்பி டூரிஸ்ட் வரவங்களை நம்பி இந்த ஏற்காட்டில் பல குடும்பங்கள் இருக்குது. தமிழ்நாடு அரசு ஏற்காட்டில் பூங்காக்கள் மற்றும் படகு இல்லத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. விரைவில் அனுமதி கிட்டும் என்ற நம்பிக்கையில் ஏற்காட்டில் உள்ள பூங்காக்களில் பராமரிப்பு பணிகளும் மும்முரமாக நடந்து வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் திருமலை. கொரோனா பொது முடக்கம் மற்றும் டீசல் விலையேற்றத்தால் மாதம் 1500 கோடி ரூபாய் இழப்பை சந்திப்பதாக லாரி உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உடனடியாக ஜிஎஸ்டி வரம்பிற்குள் டீசலை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் கீழ் 500,000 லாரிகள் பயன்பாட்டில் உள்ளன. கொரோனா இரண்டாம் அலை பரவலால் ஏப்ரல் மாதத்தில் வணிக நிறுவனங்கள், இதர தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் லாரிகள் இயக்கம் முற்றிலும் தடைபட்டது. அத்துடன் சுங்கச்சாவடி கட்டணம், உதிரி பாகங்கள், டீசல் விலையேற்றம் போன்றவற்றால் கிடைக்கும் வருவாயில் பாதியை இழக்கும் நிலைக்கு லாரி உரிமையாளர்கள் தள்ளப்பட்டனர். இதன் மூலம் மாதம் 1500 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை சந்திப்பதாக லாரி தொழிலில் ஈடுபடுபவர்கள் தெரிவிக்கின்றனர். போன வருஷம் 2 ரேட்டு இருந்தால் கூட ஏதோ எங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்க. அநியாயத்துக்கு 28 ரூபா அதிகமாக, ஒரு வருஷத்துக்குள்ள 28 ரூபா எத்தனை நாங்கள் வாடகை எப்படி சேர்த்திக்கிறது, வாடகை என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்ல என்ன பழைய வாடகையை தான் கொடுத்துட்ருக்காங்க, கேட்டால் 25% சேர்த்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பழைய வாடகை தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேயும். என்ன வண்டி வாடகை கூட மாட்டுக்கு, டீசல் வாடகை அதிகமாகிச்சு, எங்கள் டிரைவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. டிரைவ் லோட் ஆக மாட்டேங்கண்ணா, டீசல் பழைய விளையாட்டு தான் இருக்குது. வாடகை பழைய வாடகை தான் இருக்குது. டீசல் வாடகை கொண்டா தான் என் நமக்கு ஏதாவது நிற்கும், உனக்கு நிற்கும், நமக்கு காசு, டிரைவருக்கு ஏதாவது நிற்கும். வண்டிகள்லாம் ஓடாமல் எங்கள் தொழிலும் பாதிச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப தொழில் முடங்கினால எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதித்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். பொது முடக்கத்தின் போது கச்சா எண்ணெய் விலை சரிவை சந்தித்ததால் எண்ணெய் நிறுவனங்கள் டீசல் விலையை குறைக்கும் என்று லாரி உரிமையாளர்களும் பொதுமக்களும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் தற்போது டீசல் விலை லிட்டருக்கு 94 ரூபாயை கடந்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி ஒரு லிட்டர் டீசல் 66 ரூபாய் 39 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது சுமார் 28 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. எனவே ஜிஎஸ்டி வரம்பிற்குள் டீசலை கொண்டு வர வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்துகின்றனர். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வாகனங்கள் ஓடாத நிலமையில் நாங்கள் வங்கிகளில் வாங்கியிருக்கிற வங்கிகளிலும்
அதாவது பிரைவேட் நிதி நிறுவனங்களும் வாங்கியிருக்கிறார். மாதாந்திர தவணைத்தொகையை ஒரு 6 மாத காலத்திற்கு எங்களுக்கு நீட்டித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொழிற்சாலைகள் முழுமையாக இயங்கி மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பும் போதுதான் லாரி தொழிலும் பழைய நிலையை அடையும். அதுவரையில் லாரி தொழிலை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. டெல்டா வைரசுக்கு எதிராக குறைவான அளவிலேயே ஆன்டிபாடிகளை தடுப்பூசி உருவாக்குவது தெரியவந்துள்ளது. எனவே 3வது தவணை தடுப்பூசி போடுவது குறித்து சிந்திக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதே நேரம் வைரஸ் பல்வேறு வகையிலும் உருமாற்றம் பெற்று வருகிறது. டெல்டா வகை வைரஸை தடுப்பதில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் திறன் குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வு நடத்தியது. இதில் கோவிஷீல்டு தடுப்பூசியை 1 அல்லது 2 தவணை போட்டுக் கொண்டவர்கள், கொரோனாவிலிருந்து குணமடைந்த 1 அல்லது 2 தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மற்றும் 2 தவணை தடுப்பூசி போட்ட பின்பு கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்கள் என 5 வகையானவர்களிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. இதில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 4 வாரங்களுக்கு பிறகே மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. இதில் முதல் தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு ஏற்கனவே இருந்த வைரஸ் மாதிரிகளை விட டெல்டா வகை வைரஸை எதிர்கொள்வதில் 4.5 மடங்கு குறைவான திறன் இருப்பது தெரியவந்தது. 2 தவணை போட்டுக் கொண்டவர்களுக்கு 3.2 மடங்கு குறைவான ஆன்டிபாடிகள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் கொரோனா தொற்றுக்கு ஆளான பின்னர் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு அதிக அளவில் ஆன்டிபாடிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றானது 1வது தவணை தடுப்பூசி போன்று செயல்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு அதிக ஆன்டிபாடிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு சிலருக்கு மட்டுமே குறைவான ஆன்டிபாடிகள் உருவாகியுள்ளன. தடுப்பூசி போட்டுக்கொண்ட நிலையில் தொற்றுக்கு உள்ளானவர்களுக்கு பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு குறைவாக இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே டெல்டா உள்ளிட்ட வகை வைரஸ்களை எதிர்கொள்ள 3வது தவணை தடுப்பூசி போடுவது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து விரைவில் முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உருமாறும் வைரசின் தன்மைக்கு ஏற்ப 3வது தவணைக்கான தடுப்பூசி தயாரிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கியிருப்பதாக விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எனினும் முதல் தவணைக்கே தடுப்பூசி கிடைக்காத நிலையில் தற்போதைக்கு 3வது தவணை தடுப்பூசி கிடைக்காது என்று வைரஸ் ஆராய்ச்சியாளர் ஜேக்கப் ஜான் கூறியுள்ளார். இந்த மாறிய ஒரு வைரஸ் உருவான பிறகுதான் அந்த வைரஸ்ல என்ன மாற்றம் ஏற்பட்டுன்னு பார்த்துதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 3வது டோஸ் தயாரிக்க முடியும். பட் அதற்கான ஆரம்ப கட்ட விஷயங்கள், அதாவது வந்து இன்னைக்கு எங்கெல்லாம் மாறுது, அந்த ஸ்பைக் புரோட்டீன் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அந்த ஸ்பைக் புரோட்டீன்ல வந்து எங்கெல்லாம் மாற்றம் ஏற்படுது, எங்கெல்லாம் மாறாம அப்படியே இருக்கு போன்ற விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்து அடுத்த முறை உருவாக்கும் போது அந்த மாறாம இருக்கிற இடத்த கொஞ்சம் குறிப்பா கவனத்துல வச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க இப்ப. ஆனா யாருமே வந்து உடனடியா 3வது டோஸை தயாரிச்சு விநியோகம் பண்ற அளவுக்கு எல்லாம் இன்னும் போகல. இப்ப 3வது டோஸ் தடுப்பூசி கொடுத்தா எஃபிகசி இன்னும் அதிகமாகலாமா? ஜாஸ்தி ஆகும். அதுதானே நம்ம பண்ண வேண்டியதானா? ஒரு டோஸ் கூட கொடுக்கறதுக்கு வேக்சின் கம்மியாச்சே, 3வது டோஸ் லைசன்ஸ் ஆகும் போது 3வது டோஸ் கொடுக்கலாம். கவர்மெண்ட்ல இருந்து 3வது டோஸ் கொடுக்க மாட்டா? இப்போ அவங்களுக்கு 2வது டோஸுக்கே வேக்சின் இல்லாத இருக்கும் போது 3வது டோஸுக்கு கொடுக்க முடியாது. நம்ம எல்லாம் மிஸ்டேக், ஸ்லோ, கொஞ்சம் பிளான் பண்ணாதே, சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நம்ம இவ்வளவு தூரம் வந்தது. இப்போ டெல்டா பத்தி பயந்துட்டு தேவையில்லை, பயந்துட்டு தேவையில்லை. வேக்சின் எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமோ அதுதானே முக்கியமான நமக்கு.